ஆகஸ்ட் 23 விண்வெளியில் என்ன நடக்கப் போகிறது? சந்திரயான் 3 ரஷ்யாவின் லூனா 25 ஒரே இடத்திற்கு போக காரணம் என்ன? சந்திரயான் இதனால் பிரச்சனையை சந்திக்குமா? வாங்க பார்க்கலாம். ஜூலை 14 அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 நிலாவை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. அதற்கான ஆதாரம்தான் இந்த நிலாவின் வீடியோ காட்சி. இன்னும் சில நாட்களில், அதாவது சரியாக ஆகஸ்ட் 23 நிலாவின் சவுத் போல் தென்துருவ பகுதியில் இறங்கிவிடும். இந்தியாவே, ஏன் உலகமே எதிர்பார்க்கும் இந்த தரையிறக்கம் திடீரென ஒரு நியூஸ் வைரலாக பரவுகிறது. அதாவது ரஷ்யாவின் லூனா 25 ஸ்பேஸ் கிராஃப்டும் சந்திரயான் 3 ஒரே இடத்தை நோக்கி போகிறது. இதனால் சந்திரயான் 3 இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்றும், சந்திரயான் 3 இறங்குவதற்குள்ளே லூனா 25 இறங்கிவிடுமா, இது ரஷ்யாவின் சதிசெயலா என்றெல்லாம் நியூஸ் பரவி வருகிறது. இதில் எது உண்மை எது பொய் என்று பார்க்கலாம். மாஸ்கோ ரஷ்யாவில் ஆகஸ்ட் 11, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை, ரஷ்யாவின் லூனா 25 மிஷின் விண்வெளிக்கு புறப்பட்டுவிட்டது. சரியாக லூனா 25 நிலாவின் தென்துருவ பகுதிக்கு தான் செல்கிறது. இன்று புறப்படும் லூனா 25 எப்படி ஏற்கனவே 3 வாரம் முன்பே அனுப்பப்பட்ட, அதுவும் நிலாவை கிட்டத்தட்ட நெருங்கிய சந்திரயான் 3 லேண்டருக்கு முன்பே அங்கு சென்று இறங்கும் என்றால், லூனா 3 ஆர்பிட்டல் டயக்ராம் இதுதான். இதில் சோயுஸ் 2 ராக்கெட் பூமியிலிருந்து புறப்பட்டு விண்வெளிக்கு போன உடனே பூமியை ஒரு முழு சுற்று கூட சுற்றாமல் பாதியிலேயே நிலாவை நோக்கி அதிவேகத்தில் போகும். வெறும் இப்படி புறப்பட்டு வெறும் 5.5 நாளில் நிலாவை நெருங்கிவிடும் லூனா 25. நிலாவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தவுடன் நிலாவை 5-7 நாள் தொடர்ந்து ஆர்பிட் செய்து நிலாவின் தென்துருவ பகுதியில் இறங்கும். இதோ சரியாக இந்த டயக்ராமில் காட்டப்படும் இடத்தில்தான் இறங்கப் போகிறது. அப்படி பார்த்தால் இன்னும் 12 நாளில் இறங்கும் லூனா 3. அப்படி பார்த்தால் இன்னும் 12 நாளில் இறங்கும் லூனா 25. சந்திரயான் இன்னும் 12 நாளில் இறங்கப் போகிறது. அப்போ இரண்டும் ஒரே நாளில் இறங்குமா? இதுதான் இப்போது ஹாட் டாபிக் இன்டர்நெட்டில். சரி வாங்க இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ரஷ்யாவின் லூனா 25 சந்திரயான் 3 முன்பே இறங்கிவிடும், அல்லது ஒரே நாளில் இரண்டும் இறங்கும் அப்படித்தான் கூறப்படுகிறது. ஒரே நாளில் இவை இரண்டும் அங்கு இறங்கினாலும் கூட பிரச்சனை இல்லை. காரணம், நாம் நினைப்பது போல ஸ்பேஸ் ஒரு ஏரோப்ளேன் ரன்வே கிடையாது. இரண்டும் ஒரே இடத்தில் சந்தித்து கொள்ள ஒவ்வொரு மிஷின் பிளான் செய்யும் போதும் இப்படிப்பட்ட சிக்கல்களை முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்துதான் பிளான் செய்வார்கள். அதே போல இரண்டும் ஒரே இடத்தில் இறங்கவில்லை. நிலாவின் சவுத் போல் ஒன்றும் ஒரு மிகச்சிறிய இடம் கிடையாது. அங்கு லூனா 25 போல, சந்திரயான் 3 போல 1000 லேண்டருக்கு மேல் கூட இறங்கலாம். அந்த அளவிற்கு இடம் உள்ளது. ஏற்கனவே அவர்கள் செப்பரேட் லேண்டிங் ஏரியா பிளான் செய்துவிட்டார்கள். இதனால் 1% கூட இரண்டும் மோதிக்கொள்ள வாய்ப்பு இல்லை, இரண்டும் கொலைடாகாது. அதனால்தான் பயப்பட வேண்டாம், இந்த முறை இந்தியா சாதித்தே தீரும் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கலாம். லூனா 25 முக்கிய ஆராய்ச்சியே நிலாவின் தென்துருவத்தில் இருக்கும் ரிகோலித் எனப்படும் சர்ஃபேஸ் மெட்டீரியல் மற்றும் பிளாஸ்மா அண்ட் டஸ்ட் காம்பனண்ட் ஆகியவற்றை ஸ்டடி செய்யதான். சந்திரயான் 3 லேண்ட் ஆன பிறகு முதலில் கெமிக்கல் அனாலிசிஸ் தான் தொடங்கும். சந்திரயான் 3 மொத்தமாக லேண்ட் ஆன பிறகு 14 பூமி நாட்கள் நிலாவில் இருந்து ஆராய்ச்சி செய்யும். லூனா 25 1 வருடம் ஆராய்ச்சி செய்யும். இதுதான் லூனா 25 லேண்டர். இது சந்திரயான் 3 லேண்டர் அண்ட் ரோவர். லூனா 25 ஆர்பிட்டல் டயக்ராம் பார்த்தோம். இது சந்திரயான் 3 ஆர்பிட்டல் டயக்ராம். சந்திரயான் 3 அதிகபட்சம் கிராவிட்டி அசிஸ்ட் பயன்படுத்தி தான் போகிறது. அதனால் தான் நாட்கள் அதிகமாகிறது. ஃபியூயல் குறைவாக செலவாகும், ஆனால் துல்லியமாக இறங்க முடியும். லூனா 25 டைரக்டாக அங்கு போகிறது. இதனால் நாட்கள் குறைவு, ஆனால் ஃபியூயல் அதிகமாகும். லேண்டிங் முயற்சி கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதில் என்ன பிரச்சனை என்றால், ஒருவேளை ரஷ்யா முன்கூட்டியே நிலாவில் இறங்கிவிட்டால் ரெக்கார்ட் லிஸ்டில் நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம். மற்றபடி நமது ஆராய்ச்சி வித்தியாசமானதுதான். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.